Hi, hello, welcome to Ulaga Alasal. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சூரிய கிரகணம்னு தான சொன்னீங்க. இப்போ என்ன ஜூன் 21ல உலகாலியே போகுதுன்னு சொல்றீங்க? வாங்க பார்க்கலாம். கொரோனா வைரஸ் பீதி, பொருளாதார மந்தநிலை, இயற்கை சீற்றங்கள், வெட்டுக்கிளி தாக்குதல், எரிமலை வெடிப்பு, சூறாவளி அழிவு, பிற நாடுகளிடையே போர் உருவாகும் சூழல் என உலகம் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குதுன்றதுக்கு அவர் என்னங்க எக்ஸாம்பிள் வேணும்? இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸின் தாக்கம் எப்போ குறையும், மருந்து எப்போ கிடைக்கும்னு தெரியாமல் நம்ம புலம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சும்மாவே சூரிய கிரகணம்னா 1000 பீதியை கிளப்புவாங்க. இப்போ இதில் வேற உலகம் ஜூன் 21ல் அழிய போகுதுன்னு மாயன் கேலண்டரில் போட்டிருக்காங்கன்னு பீதியை கிளப்புறாங்க. இதே தானடா 2012 டிசம்பர்லேயும் சொன்னீங்கன்னு புருவத்தை உயர்த்தி பார்த்தா, சாரிங்க மேக்ஸில் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. என்னதான் பண்ணீங்கன்னு கேட்டால் 2012 டிசம்பர் 21ஆம் தேதியே இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருதுன்றாங்க. என்னடா பீதியை கிளப்புறீங்கன்னு கேட்டால் ஜூலியன் கேலண்டர் அடிப்படையில் மாயன் கேலண்டரை கணக்கிட்டு 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி தான் லாஸ்ட் நாள்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்போ நாம் ஃபாலோ பண்ணுற கேலண்டர் கிரிகோரியன். பூமி சூரியனை சுற்றுவதன் அடிப்படையில் இந்த கேலண்டர் வடிவமைக்கப்பட்டு வேர்ல்டு வைடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த கிரிகோரியன் கேலண்டர் படி ஒவ்வொரு ஆண்டும் 11 நாளை விட்டுட்டு தான் கணக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 1752ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ல் ஜூலியன் கேலண்டர் வேண்டாம், கிரிகோரியனை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் ஜூலியன் கேலண்டரில் செப்டம்பர் 3ன்றனால கிரிகோரியனில் செப்டம்பர் 14, அதாவது 11 நாள் முன்னாடி இருந்துச்சுங்க. அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, இடையில உள்ள 11 நாளை ஸ்கிப் பண்ணி. ஸோ இப்போ அந்த 1752ல் இருந்து 11 நாளை ஒவ்வொரு வருஷமும் ஆட் பண்ணால் நமக்கு 8 வருஷம் கிடைக்குது. இந்த 268 ஆண்டுகளில் 2012 கூட இந்த 8 வருஷத்தை ஆட் பண்ணால் 2020. ஸோ டிசம்பர் 21 2012ன்றது தான் ஜூன் 21 2020. இப்போதாங்க கணக்கு கரெக்டாக போட்டிருக்கேன்றாங்க. மாயன்றீங்களே, யாருங்க இந்த மாயன்னு கேட்குறீங்களா? மாயன் இனத்தவர்கள் மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்டவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. இவங்க வானியல் சாஸ்திரம், ஜோதிடம்னு எல்லாத்துலேயும் சிறந்தவங்களா இருந்திருக்காங்கங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கேலண்டரை தயாரித்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கேலண்டரில் 5126 வருஷங்கள் இருக்குதுங்க. இந்த கேலண்டரின் கடைசி நாள் தான் வர ஜூன் 21ன்னு சொல்கிறாங்க. கேலண்டர் முடிஞ்சிருச்சுன்னா உலகம் முடிஞ்சிருமா என்ன? வரும் 21ஆம் தேதி மிதுன ராசியில் சூரிய கிரகணம் நிகழப்போகுது. இது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தின் போது மிதுன ராசியில் சூரியன், சந்திரன், ராகு, புதன் என 4 கிரகங்கள் இணையுதுங்க. கேதுவும் நேராக இந்த 4 கிரகங்களை பார்க்குது. இதனாலையும் ஒருவித பயம் எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. டிசம்பர் 26 2019ல் ஒரு சூரிய கிரகணம் வந்துச்சு. தனுஷு ராசியில் 6 கிரகங்கள் இந்த ராசியில் இணைஞ்சிருக்கிறதால கண்டிப்பாக உலகத்தில் ஆபத்து வரும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொலைகார கொரோனா வந்துச்சு. இப்போவும் இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் மறுபடியும் சூரிய கிரகணம் வருதுன்ற போது அப்படின்னு சொல்லி முடிக்க முன்னாடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஞ்ஞானிகள் மற்றும் ஜோதிடர்கள் கொரோனா பாதிப்பின் வீரியம் குறையத்தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணத்துக்கு அப்புறமா நல்லா கிளப்புறாங்கப்பா பீதியன்னு சொல்லிட்டு, மேலும் இதே போல வீடியோக்களுக்கு நம்ம உலக அலசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.